வணக்கம், பேங்கிங் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிழக்கு ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஆர்பிஐ சைட்லேருந்து வந்திருக்க அப்டேட் போன மாதம் வந்துச்சு. இது என்னென்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப பிரபலமாக இருந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அதேமாதிரி ஃபாரெக்ஸில் வேரியஸ் என்டிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் மூலமா ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆர்பிஐ சைட்லேருந்து எந்த ஒரு ஆத்தரைசேஷனுமே வாங்காமல், எந்த ஒரு லீகல் ஃபார்மேட்டுமே இல்லாமல், ஆத்தரைசேஷன் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க, ஒரு 34 பிளாட்ஃபார்ம் வந்து இவங்களாம் அன்ஆத்தரைஸ்டு, இவங்களெல்லாம் வந்து நம்பி இவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ணாதீங்க, பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒரு காசன் லிஸ்ட் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து இப்போது இன்னொரு 8 ஆட் ஆகிருக்கு, அந்த ஒரு அப்டேட் தான் இது. ஒரு 8 எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அது நீங்கள் ஆப்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை வெப்சைட்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் என்டிட்டின்னு வச்சுக்கலாம். இது அந்த 8 பிளாட்ஃபார்மும் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேருந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்கு, இப்போ கரண்ட்டாக இன்வால்வ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து காசன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ட் லிஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது, அது எதுக்குன்னா ரெசிடென்ட்ஸ் இருக்காங்கள, பப்ளிக் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அன்ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு அலர்ட் லிஸ்ட்டை வந்து அதுதான் பர்பஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அத்தரைசேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான ஒரு லிஸ்ட்டு அந்த காசன் லிஸ்ட், அலர்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ ஒரு 8 ஆட் ஆகிருக்கு, அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இப்போ கியூஎஃப்எக்ஸ் மார்க்கெட்டும், கியூஎஃப்எக்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடிபி, வின் ட்ரேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு ட்ரேட் 7 அப்படின்ற ஒரு இது, அதுக்கப்புறம் பிரிக் ட்ரேடு, அதுக்கப்புறம் வந்து ரூபிக் ட்ரேடு, அதுக்கப்புறம் ட்ரீம் ட்ரேடு, அதுக்கப்புறம் மினி ட்ரேடு, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இப்போ வந்து அலர்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியலாக ஹை ரிஸ்க் பிளாட்ஃபார்ம், இவங்கெல்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டு, இவங்கெல்லாம் வந்து ஃபாரெக்ஸில் டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனும் வச்சுக்காதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அலர்ட் லிஸ்ட் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து அப்போ வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து இன்வால்வ் ஆக போகிறேன், ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஆத்தரைஸ்டு ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ வெப்சைட்டில் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு இடிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட் இருக்கார், அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஏர் யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு, ஒருவேளை வந்து ஆப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதில் யார் யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஆர்பிஐ வெப்சைட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம், அதில் ஏன்னா அந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாகும், அதே மாதிரி அது ஆத்தரைஸ்டாக இருக்கிறதுனால ஃபர்தர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அன்ஆத்தரைஸ்டு லிஸ்ட் வந்து அலர்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துச்சு, ஒரு அட்வைஸ் கொடுத்துச்சு, என்னென்னா இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்து பணம் டெபாசிட் பண்ணுறது, ரெமிட் பண்ணுறது, டைரெக்டாக இன்டைரக்டாகவோ பணம் அனுப்புறது, ஃபாரின் கரன்சியில் அனுப்புறது, இந்தியன் கரன்சியில் அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா பெர்மிட்டட் கிடையாது. முன்னாடியே ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஸோ ஒரு 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 அன்ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் அன்ஆத்தரைஸ்டு ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி வந்து ரெமிட் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, இந்தியன் ருபீஸால் வேறு ஏதாவது ருபீஸ்லேயோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து எந்த ஒரு இடிபியில் பண்ணுறதும் பெர்மிட்டட் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அஃபென்ஸு, அது வந்து பெனால்ட்டி அண்ட் லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அட்வைசபிளாக ஆர்பிஐ சொல்கிறது இது. ஸோ அவங்களோட காசன் லிஸ்ட்டு அலர்ட் லிஸ்ட்டை வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, 8 இடிபிஸ் அதில் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த லிஸ்ட்டு ஆர்பிஐ வெப்சைட்டில் பார்த்துக்கலாம், அதே மாதிரி எது எது ஆத்தரைஸ்டு பர்சன் ஆத்தரைஸ்டு கம்பெனின்றதையும் நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்டில் பார்த்துக்கலாம்.
ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.